ஓம் நம சிவாய. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழ் இலக்கியங்களை கசடற கற்போம் வாங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது சங்க இலக்கியங்களுள் ஒன்றான புறநானூற்றில் அமைந்த, அதாவது அதியமான் நெடுமான் அஞ்சியை பற்றி ஔவையார் அவர்கள் நேரிசை ஆசிரியப்பாவில் பாடிய பாடான் திணை பரிசில் துறை அமைந்த வாயிலோயே வாயிலோயே என தொடங்கி எத்திசை செல்லினும் அத்திசை சோரே என முடியும் 206வது பாடல். புறநானூற்றில் அமைந்த 206வது பாடலை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சங்க இலக்கியங்கள்னு நம்ம முதல்ல எதை சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11 மேல்கணக்கு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள்னு நம்ம பிரிப்போம் இல்லையா. அதில் 11 மேல்கணக்கு நூல்கள்னு நம்ம எதை சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 தொகையும் 10 பாட்டும். அந்த 8 தொகையில் அமைந்திருக்கக்கூடிய புறநானூறு அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சங்க இலக்கியங்கள் பற்றி அறிமுக வகுப்பு நான் இன்னும் கொடுக்கல. இன்னொன்று, நம்ம போட்டித் தேர்வுகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் கேட்குற கேள்வி இல்லை கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா யூனிட்டுமே பிஜிடிஆர்பியில் உள்ள எல்லா யூனிட்டுமே போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எல்லாவற்றையும் போட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லாத ஒன்று அப்படிங்கிறது கேட்குறவங்களுக்கு தெரியும், சொல்லக்கூடிய எனக்கும் தெரியும். இருந்தாலும் அது எல்லாவற்றையும் என்னால் கொடுக்க முடியல அப்படின்னாலும், சங்க இலக்கியங்கள் சார்ந்த பாடல்கள் வந்து நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கும் இல்லையா, அந்த பாட புத்தகத்தில் இடம்பெற்ற பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து சங்க இலக்கியங்கள்ங்கிற தலைப்பில் கொடுக்கலான்னு ஒரு முடிவு செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த பாடல் ஒவ்வொரு பாடலையும் நீங்கள் பார்க்கும்பொழுது இந்த பாடலிலிருந்து கேள்வி வருவதற்கும் வாய்ப்பாக இருக்கும் என்ற காரணத்தினால், எல்லாவற்றையும் கொடுக்க முடியாதுங்கிறதுனால என்னால் இயன்ற அளவுக்கு கண்டிப்பாக நான் கொடுப்பேன். சரி, வாங்க இன்னைக்கு பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பாடலும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். அது எந்த வகுப்பு புத்தகத்தில் எந்த பக்கத்தில் அமைந்திருக்கிறது என்பது தான் இன்றைய கேள்வி. முழுமையாக நீங்கள் பாடலை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களில் அது எந்த புத்தகம் எந்த பக்கத்தில் இடம்பெற்றிருக்கிறதுங்கிறத நீங்கள் பதிவு செய்ய வேண்டுகிறேன். மேலும் இந்த பாடல் எப்படி இருந்தது, இதில் ஏதேனும் ஒரு சில குறைகள் இருந்தாலும் அதை கண்டிப்பாக தெரியப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் பாடலில் உள்ள கருத்து என்ன என்பது உங்களுக்கு தெளிவாக புரிய வரும். சரி, இந்த பாடல் எதற்காக எழுந்தது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா, இந்த பாடலுக்குரிய பொருள் ரொம்ப எளிமையாக புலப்படும்ங்கிறதுனால அதை நான் சொல்லிடுறேன். அதியமான் நெடுமான் அஞ்சி சிறந்த குடைவள்ளல் தன்மை கொண்ட ஒரு மன்னன், ஒரு இவர் வந்து தகடு உரையாண்ட ஒரு மன்னன். இப்போ இவரை தேடி ஔவையார் மட்டும் இல்லாமல் ஒரு சில பரிசிலர்களும், பாடி பரிசில் பெறுவதற்காக இருக்கக்கூடிய பரிசிலர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதியமான் நெடுமான் அஞ்சியை தேடி போகிறாங்க. அப்படி போகக்கூடிய சூழ்நிலையில் ஔவையார் உடன் இருக்கக்கூடிய பரிசிலர்களுக்கு எல்லாமே பரிசில் கொடுத்து அனுப்பிட்டார். ஆனால் ஔவையாருக்கு மட்டும் கொடுக்காமல் கொஞ்சம் காலதாமதப்படுத்தினார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற நோக்கம்லாம் அதிகமாக நெடுமான் அஞ்சுக்கு கிடையாது. அவருடைய தமிழ்த்து புலமையை தெரிந்து கொண்டு அவருடன் பேசி பழகி அவருடைய புலமையை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும், அவங்க கூட இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற காரணத்துக்காக கொஞ்சம் நீட்டி அவர் வந்து பரிசில் கொடுக்காமல் இருப்பார். அதை ஆனால் சரியாக புரிஞ்சுக்காமல் ஔவையார் கோபப்பட்டு என்ன பண்ணுவாங்க, நான் அப்போ இங்கே என்ன சாப்பாட்டுக்காகவா வந்திருக்கேன், நான் வந்து பரிசில் பெறுவதற்காக தானே வந்தேன், சாப்பாட்டுக்காக வரலையே அப்படிங்கிற மாதிரி ஔவையாருக்கு ஒரு கோபம் இருக்கும். நம்மளுக்கு பெரும்பாலும் அதிகமாக நெடுமான் அஞ்சு ஔவையார்னு சொன்னாலே நினைவுக்கு வருவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நெல்லிக்கனி. அப்போ நீண்ட நாள் வாழ்வதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய நெல்லிக்கனி தனக்கு கிடைத்தும் அதிகமான் என்ன பண்ணுவார்னா, அதை தான் சாப்பிடாமல் ஔவையாருக்கு கொடுத்துருப்பார். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அப்போ எந்த அளவுக்கு அவர் தமிழ் மீதும் அவர் மீதும் மதிப்பும் மரியாதையும் இருந்ததுன்னா, அந்த நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்துருப்பார். நம்மளுக்கு நினைவுக்கு வருவது அதுங்கிறதுனால அந்த ஒரு சின்ன செய்தியை நான் சொன்னேன். இப்போ நம்ம பாடலுக்குள்ளே போகலாம். பெரும்பாலும் உழவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க சொல்லேர் உழவர்களும் இருக்காங்க. புலவர்களுக்கு தான் சொல்லேர் உழவர்கள்னு சொல்லுவாங்க. சரி, உழவர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய செயல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலத்தை பண்படுத்தி அதில் வந்து விதையை போட்டு அதில் வரக்கூடிய கதிர்களை அறுவடை செய்யக்கூடியவர்களை நம்ம உழவர்கள்னு சொல்லுவோம். சொல்லேர் உழவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளல் தன்மை வாய்ந்த மன்னர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க காதை வந்து நிலமாக கொண்டு அந்த நிலத்தில் தங்களுடைய அழகிய சொற்களை கொண்டு கவிதை வடித்து அந்த கவிதையை விதையாக விதைத்து அவர்களிடமிருந்து பெறக்கூடிய அந்த கொடை இருக்கு இல்லையா, பரிசு பொருள் இருக்கு இல்லையா, அதை வந்து அறுவடை செய்யக்கூடியவர்கள் புலவர்கள் என்பதனால் அவரை சொல்லேர் உழவர்கள் என்று கூறுவார்கள்.
அதனால தான் இதுதான் இப்போ உழவருக்கும் சொல்லேறு உழவருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இதை ஏன் சொல்கிறேன், இது வந்து சம்பந்தம் இல்லாமல் நான் எதுவும் சொல்லலை, இந்த பாடலுக்கு தொடர்புடையதை தான் நான் சொல்கிறேன். ஆக மொத்தம் இவங்க பரிசல் கொடுக்காமல் நீட்டிக்கிட்டே போகிறத வச்சு கோவப்பட்டு ஔவையார் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாயில் காப்பவர்கள் இருப்பாங்க இல்லையா, வாயிலை பாதுகாக்கக்கூடிய காவலர்கள் இருப்பாங்க இல்லையா, அதிகமான நெடுமானஞ்சியினுடைய வாயிலை காக்கக்கூடிய ஒரு காவலனிடம் சென்று அவர் பாடக்கூடியதாக இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கும். நேரிசை ஆசிரியப்பாவில் அமைந்திருக்கக்கூடிய பாடல். நேரிசை ஆசிரியப்பாவிற்குரிய பொது இலக்கணம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈரசை சீர்களான தேமா, புலிமா, கருவிளம், கூவிளம் ஈரசை சீர்கள் இருக்கும், பிற சீர்களும் வரலாம். ஆனால் எந்த சீர்கள் வரக்கூடாதுன்னா, நிறை நடுவாகிய கனிச்சீர், வஞ்சியுரிச்சீர் ஆகிய கூவிளங்கனி, கருவிளங்கனி, இது வந்து நேரிசை ஆசிரியப்பாவில் வரக்கூடாது. ஆனால் பிற சீர்கள் வரலாம் அப்படிங்கிறதுனால இந்த தலைகளும் வந்து பார்த்திங்கன்னா, மாமுன் நேர் வரக்கூடிய நேரொன்று ஆசிரியத்திலையும், விளமுன் நிறை வரக்கூடிய நிறையொன்று ஆசிரியத்திலையும் பெரும்பாலும் அதிகமாக வரும். சீர்கள் வந்து மாறுபட்டு வர்றதுனால தலைகளும் மாறுபட்டு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. பெரும்பாலும் ஆனால் நேரொன்று ஆசிரியத்திலையும் நிறையொன்று ஆசிரியத்திலையும் வரும். முடிவு வந்து ஏகாரத்தில் முடிவது. எல்லா ஆசிரியப்பாவும் அதனுடைய வகைகள், ஆசிரியப்பாவினுடைய வகைகள் எடுத்துக்கிட்டோன்னா, நேரிசை ஆசிரியப்பா சொல்லுவோம், இணைக்குறல் ஆசிரியப்பா, நிலைமண்டல ஆசிரியப்பா, அடிமறி மண்டல ஆசிரியப்பான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, இது எல்லாத்துலேயுமே ஏகாரம் வந்து பொதுவாக வரும். ஆனால் நிலைமண்டல ஆசிரியப்பாவில் எண் என முடியக்கூடியது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் பார்க்கக்கூடிய பாடல் நேரிசை ஆசிரியப்பாவில் அமைந்தது. நேரிசை ஆசிரியப்பா முக்கியமாக அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சொல்லக்கூடிய ஆசிரியப்பா பொது இலக்கணம் தெரிஞ்சுக்கணும்னா, யாப் இலக்கணம்ங்கிற தலைப்பில் உள்ள பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள், உங்களுக்கு தெளிவாகவே தெரிய வரும். முக்கியமாக ஈ ட்ரையல் அடி, ஈ ட்ரையல் அடினா இறுதி அடிக்கு முன்பாக உள்ள அடி எப்படி இருக்கணும்னா, 1, 2, 3 சீர்கள் கொண்ட சிந்தடியாக இருக்கணும். ஏனைய அடிகள் எப்படி இருக்கணும்னா, 4 சீர்கள் கொண்ட அளவடியாக இருக்கணும். இதுதான் நேரிசை ஆசிரியப்பாவிற்குரிய இலக்கணம். மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். சரி, பாடான் திணைன்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகலாறுகளை பற்றி கூறுவது, அதாவது சிறப்பு கல்வியை பற்றியோ, கொடையை பற்றியோ, வீரத்தை பற்றியோ, போர் முறையை பற்றியோ, வீரத்தை பற்றி சொல்லக்கூடிய, அதாவது ஒரு பாடக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரு ஆண்மகனுடைய ஒழுகலாறுகளை பற்றி கூறக்கூடியது பாடான் திணை. இது எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். பரிசில் துறை என்று சொல்லும் பொழுது, திணையினுடைய ஒரு படிநிலை என்னவோ அதுதான் துறை. இது நீங்கள் ஏற்கனவே புறப்பொருள் வெண்பாமாலையில் நான் சொல்லியிருப்பேன். அதில் பரிசில் துறை என்கின்ற வாயிலில் பரிசில் வேண்டி இருக்கக்கூடிய ஒரு பரிசில் துறையில் அமைந்த பாடலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, இன்னைக்கு பாடத்துக்குள்ளே போகலாம். இந்த பாடல் அந்த வாயில் காப்பான் கிட்ட தானே போய் பாடுறாங்க. அதனால் முதல்ல தொடங்கும் போது எப்படி தொடங்குறாங்கன்னா, வாயிலோயே வாயிலோயே, அதாவது வாயில் காப்பவனே, அதிகமான் நெடுமான் அஞ்சியின் வாயிலை காப்பவனே, வாயிலை காப்பவனே, வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி, அதாவது வள்ளியோர் என்றால் நம்ம வள்ளல் தன்மை கொண்டவர்கள் என்பது பொருள். பரிசில் கொடுக்கக்கூடியவர் வள்ளல்கள் தானே, அப்போ மன்னர்கள் வந்து வள்ளல் தன்மையுடையவர்களாக இருந்தாங்கங்கிறதுனால வள்ளியோர் என்பது வள்ளல் தன்மை கொண்டவர்கள். செவி முதல் வயங்கு மொழி வித்தி, அவர்கள் செவியை நிலமாக கொண்டு, செவி முதல் வயங்கு மொழி வித்தி, விதைக்கிறது எதுவாக இருக்கும், கண்டிப்பாக நிலமாக தான் இருக்கும். அப்போ அவங்க செவியை வந்து நிலமாக கொண்டு வயங்கு மொழி வித்தி, வயங்கு என்றால் விளங்குதல், வயங்குதல் என்றால் விளங்குதல், விளங்கி நிற்கக்கூடிய சிறப்பான சொற்களால் ஆகிய கவிதையான மொழியை வித்தின்னா விதைத்து என்பது பொருள். அந்த கவிதையை விதைத்து, ஆக மொத்தம் வள்ளல் தன்மை கொண்டவர்களுடைய செவிதனில், செவி முதல் என்றால் செவியாகிய நிலத்தினில், வயங்கு மொழி என்றால் விளங்கக்கூடிய, சிறந்து விளங்கக்கூடிய கவிதையாகிய மொழிகளை விதைத்து, தாம் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து, தாம் உள்ளியது முடிக்கும்னா தம்மை நினைச்சதை வந்து முடிக்கக்கூடியவர்கள் தான் புலவர்கள் இல்லையா. எதுக்காக அவங்க உள்ளியது முடிக்கும்னா, அவங்க என்ன உள்ளத்தில் நினச்சிட்டு வருவாங்கன்னா, நாம் சிறந்த பாடல்களை பாடி அவங்கள புகழும் பொழுது அவங்க அதுக்கு மகிழ்ந்து கொடை கொடுப்பாங்க இல்லையா, அந்த பரிசல் கொடுப்பாங்க இல்லையா, அந்த பரிசலை பெற்றுக்கொள்ளக்கூடியதை தான் உள்ளியது முடிக்கும் உரனுடை உள்ளத்து. நம்ம நினச்ச மாதிரி நம்ம பாடி அந்த பரிசலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தாம் உள்ளத்தில் நினைத்ததை முடித்து கொள்ளும் உரனுடை உள்ளத்து என்றால், வலிமையான உள்ளத்தை கொண்டவர்கள் புலவர்கள், அந்த உள்ளத்தை கொண்ட புலவர்கள், வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. அது என்ன தான் நம்ம வந்து உரமான வலிமையான உள்ளம் வந்து கொண்டிருந்தாலும், நினைத்ததை முடிக்கக்கூடிய ஒரு உள்ளம் கொண்டிருந்தாலும்,
வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை. வரிசைனா அரசர் முதலான பெரியவர்கள் கொடுக்கக்கூடிய கொடைக்கு வரிசை என்று ஒரு பொருளும் உண்டு. ஆக மொத்தம் இவங்க பாடி பரிசில் பெறுவது தான் அவர்களுடைய வாழ்க்கை முறையாக இருந்திருக்குங்கிறதுனால பெரிய பரிசு நம்மளுக்கு கிடைக்கணும்னா நமக்கு பாடக்கூடிய பாடல்களுடைய தன்மை வந்து முதல்ல அரசர்களுக்கு புரியணும். புரிஞ்சாதான் அது நாம் என்ன நினைத்து நம்ம பாட்டு பாடியிருக்கோமோ, நாம் எதை எதிர்பார்த்து பாடுறோமோ அதுக்கான பரிசு நம்ம நினைத்த அளவுக்கு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. அப்போ நம்ம பாடுனதை புரிஞ்சுட்டு அவர் கொடுப்பாரா இல்லையாங்கிற ஒரு ஏக்கம், ஒரு வருந்தக்கூடிய நிலைமை வந்து அந்த நிலைமையிலும் அந்த புலவர்கள் இருப்பாங்க. அப்படிங்கிறதுனால தான் வரிசைக்கு வருந்தும் இப்பரிசில் வாழ்க்கை, பரிசில் பெறக்கூடிய இவ்வாழ்க்கையை உடைய பரிசிலர்க்கு அடையா வாயிலோயே. இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை கொண்ட பரிசிலருக்கு அடையா வாயிலோயேன்னா அந்த எப்போதுமே அந்த பரிசிலர் வந்தாங்கன்னா அதியமான் நெடுமான் அஞ்சியினுடைய வாயில் கதவு என்றைக்குமே அடைக்க மாட்டாங்களாம். யார் வந்தாலும் பரிசில் கொடுக்கக்கூடிய வள்ளல் தன்மை கொண்டவர் என்பதை இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த பாடான் திணைக்குரிய அடியே இதுதான். என்னென்னா பாடப்படும் ஆண்மகனின் ஒழுகலாறுகள், என்னதான் கோபப்பட்டுக்கிட்டு அவ்வையார் போனாலும் கோபத்தில் எழுந்த பாடல் தான், ஆனால் இருந்தாலும் இந்த அடியை கொண்டு அவருடைய வள்ளல் தன்மையை நாம் உணரலாம். அப்போ அவருடைய புகழை பற்றி இதில் சொல்கிறாங்கிறத நம்ம எடுத்துக்கணும். பரிசிலருக்கு அடையா வாயிலோயே, பரிசிலர் யார் வந்தாலும் அவருடைய வாயில் அதியமான் நெடுமான் அஞ்சியினுடைய அரண்மனை வாயில்கள் எப்பொழுதும் திறக்கப்பட்டே இருக்குமா, அடைக்கப்படாமல் இருக்குமா. அடையா என்று சொல்லும் பொழுது இங்கே ஈறுகட்ட அடையாத ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமாக வந்திருக்கு. அடையா வாயில்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். ஒருவேளை இந்த இடத்துல வல்லினமாக இருந்ததுன்னா இந்த இடத்துல ஒற்று மிகுந்து வரும். இங்கே வகரம்ங்கிறது வந்து வல்லினம் இல்லைங்கிறதுனால இங்கே ஒற்று எதுவும் வரலை. அடையா வாயிலோயே, அடைக்காத வாயில் காப்பவனே என்று கூறுகிறார். அப்போ அதிகமான நெடுமான அஞ்சு அடைக்க மாட்டாங்க, வாயில் அடைக்க மாட்டாங்கன்னா அந்த வாயில் காப்பவனும் என்ன பண்ண மாட்டாங்க, அவருடைய ஆணைக்குட்பட்டு அந்த வாயிலை எப்போதும் திறந்து வச்சிருப்பாருங்கிற அர்த்தத்தில் இவங்க பாடியிருக்காங்க. பரிசிலருக்கு அடையா வாயிலோயே. கடுமான் தோன்றல் நெடுமான் அஞ்சி, கடுமான் என்பதற்கு சிங்கத்துக்கும் குதிரைக்கும் பொதுவான ஒரு பெயர் தான். அப்போ இங்கே வந்து அரசன் என்பதனால இங்கே சிங்கத்தை குறிப்பிடவில்லை, கடுமான் என்பது குதிரையை குறிப்பிட்டு. கடுமான் தோன்றல், தோன்றல்னா தலைவன் மன்னன் என்பது பொருள், அரசன் என்பது பொருள். அப்போ விரைவாக ஓடுகின்ற குதிரையின் மீது ஏறக்கூடிய தலைவனாகிய என்பது என்று பொருள்படும்படி கடுமான் தோன்றல், தோன்றல்னா தலைவன் அரசன். அப்போ குதிரையின் மீது ஏறி வரக்கூடிய, அதாவது விரைவாக ஓடும் குதிரையின் மீது ஏறி வரக்கூடிய மன்னனாகிய அரசனாகிய தலைவனாகிய நெடுமான் அஞ்சி தன் அரியலன்கொள், என் அரியலன்கொள். இதுக்கு என்ன பொருள்னா தன் நிலையை அவன் அறியவில்லையா. அப்போ ஒரு அரசனாக இருக்கிறவன் அதாவது நெடுமான் அஞ்சி அவருடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிசிலர் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு பரிசில் கொடுத்து செல்லக்கூடிய வள்ளல் தன்மை கொண்டவர் தானே. ஆனால் என்ன இந்த அளவுக்கு நீட்டித்து பண்ணுறதுக்கு என்ன காரணம், அப்போ அவனோட நிலையை அவன் மறந்துட்டானா, கண்டிப்பாக மறந்துருக்க மாட்டார். அவரோட நிலை என்னன்னு அவருக்கு தெரியும். இது வந்து கொள் என்பது பார்த்திங்கன்னா ஒரு ஐய இடைச்சொல்லாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு சந்தேகத்தில் ஐய வினாவாக நம்ம எழுப்புவோம் இல்லையா, அது போல் வரக்கூடிய ஒரு இடைச்சொல் தான் கொள் என்பது. அப்போ தன் அறியலன் கொள், தன்னுடைய நிலையை அவன் அறிய மாட்டானா, இல்லை என்னுடைய நிலையை தான் அறிய மாட்டானா, என்னுடைய தரத்தை தான், அவனுடைய தரத்தை அறிய மாட்டானா, தன்னை அறிய மாட்டானா. என் அறியலன் கொள் என்று சொல்லும் பொழுது என்னுடைய தரத்தை தான் அவன் அறிய மாட்டானா. நான் எங்கே சாப்பிட்றதுக்காகவா வந்தேன், பரிசில் கொடுக்காம எனக்கு தினமும் சாப்பாடு போட்டுகிட்டே இருக்கிறதுக்கு சாப்பாட்டுக்காகவா நான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுற மாதிரி ஒரு ஐயவினா எழுப்புவது போல. ஐயவினான்னு கூட சொல்ல முடியாது, இவன் என்ன இப்படி செஞ்சிருக்க மாட்டான் இல்லையா, அவரோட தரம் அவருக்கு தெரியாதா, இல்லை என்னுடைய தரம் தான் அவருக்கு தெரியாதா என்று பொருள்படுமாறு தன் அரியலன் கொள், என் அரியலன் கொள் என்று பாடுகிறார். அடுத்து வந்து அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் யான்றே. அதாவது அறிவும் புகழும் இருக்கக்கூடியவங்க மாய்ந்து விட்டதுனால இந்த உலகம் வந்து வெறுமை அடைந்து விடாது இல்லையா, வெற்றிடமாக ஆகிவிட போவது கிடையாது. அதனால் எனக்கு இங்கே அவர் கொடுக்கலன்னா, அதாவது அதியமான் நெடுமான் அன்றி எனக்கு இங்கே பரிசு கொடுக்கலங்கிறதுக்காக இவர் மட்டும்தான் இந்த கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பாரா. அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகம், அறிவும் புகழும் உடையவர்கள் பசிக்காக மாய்ந்தனர் என்று இந்த உலகம் வந்து வெற்றிடமாக ஆகிவிடாது. அதனால் காவினம் கலனே சுருக்கினம் கலப்பை, காவினம் காவுதல் என்றால் சுமத்தல் என்று பொருள். அப்போ காவினம் என்றால் தூக்கி, அந்த கலன் என்பது இங்கு யாழ், என இசை பாடக்கூடியவர்கள் அந்த யாழை கொண்டு பாடக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்போ ஔவையார் என்ன சொல்கிறார், தன்னுடைய கலன்
யாழினை வந்து நான் தூக்கி சுமந்து கொண்டேன். சுருக்கினம் கலப்பை, கலப்பை என்றால் இசைக்கருவிகளை வைக்கக்கூடிய பை. அப்போ அந்த தூக்கிய அந்த யாழினை தன்னுடைய இசைக்கருவி வைக்கக்கூடிய பையினில் சுருக்கி கட்டி கொண்டோம். மரங்கொள் தச்சன் கைவல் சிறார், மழுவுடை காட்டகத்து அற்றே, எத்திசை செலினும் அத்திசை சோரே. இதுக்கு வந்து ஒரு அழகாக ஒரு ஓமை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோபத்தில் தானே கிளம்புறாங்க, அப்போ அறிவும் புகழும் உடையவர்கள் மாய்ந்தன, அதாவது அறிவும் புகழும் உடையவர்கள் இறந்துபட்டால் இந்த உலகம் வந்து வெறுமையாகி விடாது, அதனால் என்னுடைய யாழாகிய கருவியினை நான் தூக்கி என்னுடைய இசைக்கருவி வைக்கக்கூடிய பையனில் சுருக்கி கட்டி கொண்டோம் அப்படின்னா, அவங்க புறப்பட போகிறாங்கன்னு அர்த்தம். இந்த அரண்மனை விட்டு நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி புறப்படுற மாதிரி சொல்கிறாங்க. மரங்கொள் தச்சன் கைவல் சிறார். மரங்கொள் தச்சன்னா மர வேலை செய்யக்கூடிய தச்சன், மரத்தை அழித்து வேலை செய்யக்கூடிய தச்சன், தச்சன் வேலை செய்வாங்க இல்லையா, அவர்களுடைய கைவல் சிறார்னா கை வல்லமை உடைய அவர்களுடைய மக்கள். சிறார் என்றால் மக்கள் என்று பொருள். மக்கள்னா தச்சனுடைய மகன். அப்போ அவங்களுடைய கைத்திறமை இருக்கும் இல்லையா, அவங்களுடைய தச்சன்னா அந்த வழி வழியாக செய்யக்கூடிய ஒரு தொழில் முறை வந்து குலத்தொழிலாக இருக்கக்கூடியவங்க, அவங்களுடைய பிள்ளைகளும் அந்த வேலையில் சிறந்தவர்களாக இருப்பாங்க இல்லையா. அப்போ கை வல்லமையுடைய சிறார்னா தச்சனுடைய மக்கள் வந்து மழுவுடை காட்டகத்து சென்றால், மழுவுன்னா கோடரி, கோடரியை எடுத்துக்கொண்டு காட்டகத்து காட்டினிற்கு செல்லும் பொழுது ஒரு மரம் கடவா கிடைக்காம போயிடும். அதாவது ஒரு தச்சனுடைய மகன் வந்து ஒரு மழு கோடரியை எடுத்துக்கிட்டு காட்டுக்கு போனான்னா அவனுக்கு ஒரு மரம் கூடவா கிடைக்காம போகும். அந்த தச்சன் வேலை செய்கிறவருடைய மக்கள் அது போல அற்றே, காட்டகத்து அற்றே, அவன் சென்றால் அவனுக்கு மரம் கிடைப்பது போல என்று பொருள்படும்படி அற்றே என்ற ஓம உருபு இங்கே வந்திருக்கு. கிடைப்பது போல எத்திசை செல்லினும் அத்திசை சோரே, கல்வியை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நான் எந்த திசைக்கு சென்றாலும் எனக்கு சோறு கிடைக்கும் என்று பொருள்படும்படி அவங்க இந்த பாடலை வந்து கொடுத்துருப்பாங்க. எவ்வளோ அழகாக ஒரு பாடல் பாருங்கள். மரங்கொள் தச்சன், தச்சன் வேலை செய்யக்கூடியவருடைய மகனும் அந்த வேலையில் கைத்தேர்ந்தவர்களாக இருப்பாங்க இல்லையா. அப்போ அவங்க வந்து ஒரு காட்டுக்கு போனாங்கன்னா, மழு கோடரி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு மரம் கூட கிடைக்காம போயிடுமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதுபோல் நானும் என்னுடைய கல்வியை எடுத்துக்கொண்டு நான் எந்த திசைக்கு போனாலும் எனக்கு சோறு கிடைக்கும், இங்கே நான் சோற்றுக்காக இருக்கவில்லை என்று தன்னுடைய கோபத்தை புலப்படுத்துமாறு இந்த பாடலை வந்து அமைச்சிருப்பாங்க. என்ன கோபத்தில் எழுந்த பாடலாக இருந்தாலும் பரிசிலருக்கு அடையா வாயிலோயே என்று குறிப்பிடுவதனால் இவங்க வந்து அதியமான் நெடுமான் அஞ்சியினுடைய வள்ளல் தன்மையை விளக்குவதாகவும் இந்த பாடல் அமைஞ்சிருக்கிற காரணத்தினால தான் இது பாடான் திணையில் அமைந்த பாடல். மேலும் பரிசிலுக்காக பேசக்கூடிய வாயிலில் நின்று அந்த பரிசிலை பற்றி பேசுவதனால் இது பரிசில் துறையில் அமைந்த பாடல் என்பது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இது எந்த பாடப்புத்தகத்தை, எத்தனாவது பாடப்புத்தகத்தில் எந்த பக்கத்தில் இருக்குங்கிற உங்கள் கருத்தை தெரிவிங்க. பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. திருச்சிற்றம்பலம்.